இந்துக்களுக்கு வழக்கமா ஒரு மணல் இருக்கு, என்ன பண்ணிடுவோம் நாம எல்லாருமே மறந்துடுவோம். விவேகானந்தர் பாறையில கொண்டு ஒரு குருசை நாட்டி வச்சு இது சேவியர் பாறை அப்படின்னு சொன்னாங்க. இந்த விஷயம்லாம் இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க பல பேருக்கு தெரியாது. கிறிஸ்தவர்கள் சொல்றதை கேட்கணும், கிறிஸ்தவர்களுக்கு மணலில் புண்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு மணல்கள் இருக்கிறாங்க. உடனே இந்த அதிகாரிகள்லாம் ஓடி வருவாங்க, ஆமா ஆமா ஆமா, சிறுபான்மையினருக்கு உரிமைகள் பாதிக்கப்படுது. எங்க ஊர்ல என் வீட்டு பக்கத்துல சர்ச் இருக்கு, எங்க கோயில் பக்கத்துல சர்ச் இருக்கு, இப்படி பலவிதமான இது. இருப்பு வீட்டுல சர்ச் நடத்த அனுமதி, யூசர் சென்டர்ல சர்ச் நடத்த அனுமதி, தையல் பயிற்சி பள்ளியில சர்ச் நடத்த அனுமதி. ஒரு வழிபாட்டு தலத்துக்கும் இன்னொரு வழிபாட்டு தலத்துக்கும் குறைஞ்சபட்சம் 3 மைல் தூரம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜிஓவே போட்டிருக்கார். இந்த மாவட்டத்தில் வந்து பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும். அனைவருக்கும் வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் நடத்துறதுக்கு தடை. காரணம் என்ன சொல்கிறாங்க, கன்னியாகுமரி மாவட்டத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, ஒரு பதட்டமான சூழ்நிலை ஒரு நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி உளவுத்துறை அறிக்கை கொடுத்துருக்காங்க. அப்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்ன தான் பதட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா, வேறு யாருக்கும் பதட்டம் கிடையாதுங்க. அங்கே இருக்க கிறிஸ்தவர்களுக்கு பதட்டம், அங்கே இருக்க கிறிஸ்தவ அரசியல்வாதிகளுக்கு பதட்டம், கிறிஸ்தவ அதிகாரிகளுக்கு பதட்டம். இந்த பதட்டத்தினால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்எஸ்எஸ் ஊழல் நடத்தினா இந்துக்கள் ஏதோ நிறைய விழிப்புணர்வு அடைஞ்சிருவாங்க, இந்துக்கள் மத்தியில் ஒரு ஒற்றுமையான ஒரு நிலை வந்துடும், அதனால் ஆர்எஸ்எஸ் ஊழல் தான் நடத்த விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு உளவுத்துறை அறிக்கை பொய்யான தகவலாக கொடுக்குறாங்க. இந்த பதட்டமான பகுதின்னு பார்த்தோன்னா அருமண பகுதியில் பதட்டங்கிறாங்க. வருஷத்தில் 25 டிசம்பர் 25 ஆச்சுன்னா கிறிஸ்தவ இயக்கம் கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி நடத்துது, பொங்கல் நிகழ்ச்சி நடக்குது, அப்போயெல்லாம் அமைதியாக நடந்துட்டு இருக்க பகுதியில் திடீர்னு பார்த்தோன்னா ஆர்எஸ்எஸ் ஊழல் நடத்துனா பதட்டம் வந்துடும் அப்படிங்கிறாங்க. சரி, அங்கே சரி, நாகர்கோயிலில் பார்த்தா நாகர்கோயில் டவுனு முழுக்க முழுக்க இந்துக்கள் இருக்க பகுதி, அந்த பகுதியில் பார்த்தோன்னா ஆர்எஸ்எஸ் ஊழல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை போடுறாங்க. இது முழுக்க முழுக்க காரணம் பார்த்தோன்னா அங்கே இருக்க அரசியல்வாதிகள், கிறிஸ்தவ அமைச்சர்கள், கிறிஸ்தவ எம்எல்ஏக்கள், இவங்க எல்லாருமே என்ன ஒரு சாராருக்காக வேலை பார்க்குறாங்க. யாருக்காக வேலை பார்க்குறாங்க, கிறிஸ்தவர்கள் சொல்கிறத கேட்கணும், கிறிஸ்தவர்களுக்கு மணலில் புண்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு மணலில் இருக்கிறாங்க. அப்போது ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் நடத்தினா தான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருமா? ஏன் தினசரி சட்டவிரோத சர்ச்சை எத்தனை நடத்திட்டு இருக்காங்க? தினசரி பார்த்தோன்னா போலீஸ் ஸ்டேஷன், கலெக்டர் ஆஃபீஸ், தாலுகா ஆஃபீஸ், தினசரி இந்துக்கள் அலக்கழிச்சிட்டே இருக்காங்க. எங்கள் ஊரில் என் வீட்டு பக்கத்தில் சர்ச் இருக்குது, எங்கள் கோயில் பக்கத்தில் சர்ச் இருக்குது, இப்படி பலவிதமான இது. ஒரு கோயிலேருந்து 10 அடி தூரத்தில் சர்ச்சுக்கு அனுமதி வழங்குறாரு கலெக்டர். என்ன காரணம் சொல்கிறாருன்னு பார்த்தா, அந்த ஊரில் வந்து இந்துக்கள் வந்து 20% தான் இருக்கீங்க, கிறிஸ்தவர்கள் 80% இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற அதிகாரிகள், அதாவது ரெவன்யூ அதிகாரிகள், போலீஸ் அதிகாரி, இவங்க வந்து எல்லாருமே முழுக்க முழுக்க கிறிஸ்தவமயமாக இருக்கிறனால ஒரு தவறான அறிக்கை கொடுக்குறாங்க. அந்த ஊரில் கோயில் பக்கத்தில் சர்ச்சை வச்சா பிரச்சனை வராது, நாளைக்கே கோயிலில் காலையில் பூஜை பண்ணுறோம், என்ன நடக்கும், அவன் காலையில் ப்ரேயர் பண்ணுவான், அந்த ப்ரேயர் நேரத்தில் நீ பூஜை பண்ணக்கூடாது அப்படிம்மா. உடனே இந்த அதிகாரிகள்லாம் ஓடி வருவாங்க, ஆமாம் ஆமாம் ஆமாம், சிறுபான்மையினருக்கு உரிமைகள் பாதிக்கப்படுது, நீங்கள் கோயிலில் பூஜை இப்போ பண்ணாதீங்க, அவங்க ப்ரேயர் முடிஞ்சப்புறம் சாயங்காலமாக பண்ணுங்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் 1948 எங்கே கேரளா கூட கன்னியாகுமரி மாவட்டம் இருக்கும்போதே சர் ராமசாமி ஐயருங்கிறவர் ஒரு வழிபாட்டு தலத்துக்கும் இன்னொரு வழிபாட்டு தலத்துக்கும் குறைஞ்சபட்சம் 3 மைல் தூரம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜிஓவே போட்டிருக்கார். அப்புறம் நாளடைவில் என்ன பண்ணுது, கன்னியாகுமரி மாவட்டம் கேரளாவிலேருந்து பிரிஞ்சு தமிழ்நாட்டோடு சேருது. தமிழ்நாட்டில் சேர்ந்தோடனே என்ன ஆகும், இந்துக்களுக்கு வழக்கமாக ஒரு மணல் இருக்குது, என்ன பண்ணிடுவோம் நாம் எல்லோருமே மறந்துடுவோம். மறந்தோடனே என்ன பண்ணுறோம், எல்லாருமே சகஜமாக இருக்கும். இந்த நிலையில் தான் 82 திரும்பவும் இவங்க சட்டவிரோத சர்ச்சு கட்டுறது, அப்புறம் பல இடத்துல குறிப்பாக சொல்ல போனால் விவேகானந்தர் பாறையில் கொண்டு ஒரு குருசை நாட்டி வச்சு இது சேவியர் பாறை அப்படின்னு சொன்னாங்க. இந்த விஷயம்லாம் இன்றைக்கி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க பல பேருக்கு தெரியாது, பல பேருக்கு தெரியாமல் மறைச்சிட்டாங்க. அந்த சூழ்நிலையில் தான் மண்டைக்காடு கலவரத்தில் வேணுகோபால் கமிஷன் அப்படின்ற ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு ஆய்வு நடத்துகிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த சட்ட விரோத சர்ச்சினால் என்னென்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுறதுக்காக ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறாங்க. அவர் மாவட்டம் முழுக்க மண்டைக்காடு கலவரம் நடந்த பகுதி, துப்பாக்கி சூடு நடந்த பகுதி, இந்த பகுதியெல்லாம் போய் பார்த்துட்டு வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருனா,
ஒரு வழிபாட்டு தலத்துக்கும் இன்னொரு வழிபாட்டு தலத்துக்கும் இடைவெளி அதிகமாக இல்லாதனால அதிகமான சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருது, கலவரம் வருது. அதனால ஒரு வழிபாட்டு தலத்திலிருந்து கிட்டத்தட்ட 3 மைல் தூரத்தில் தான் ஒரு வழிபாட்டு தலத்துக்கு அனுமதி கொடுக்கணும். இந்த மாவட்டத்தில் வந்து பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும். அதாவது மத மாற்றத்தினால பிரச்சனைகள் வருது, நாகாலாந்து இந்த பகுதியிலலாம் இருக்கிற மாதிரி பொதுவான ஒரு இது சிறப்பு சட்டம் போடணும். இந்த மத மாற்றத்தை தடுக்கிறதுக்காக சிறப்பு சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டரை போடுறாரு. முக்கியமாக அவர் அன்றைக்கே சொன்ன ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரணும்னு அன்றைக்கி எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் சொல்லியிருக்காரு. அன்றைக்கே இந்த சட்டம் கொண்டு வந்திருந்தா இன்றைக்கி கன்னியாகுமரி மாவட்டம் இந்த சூழ்நிலை ஆகியிருக்காது. முழுக்க முழுக்க இவங்க ஓட்டு வங்கிய மனசில் வச்சுட்டு மதமாற்ற தடை சட்டம் போடாமல் விட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தெருவுக்கு 4 சர்ச்சு 5 சர்ச்சு. காலையில் நம்ம கோயிலில் திறந்தால் உடனே அவன் ஏசப்பான்னு கூப்பிடுறான், உடனே ஓடி வராங்க அதிகாரிகள். நீங்கள் கோயிலில் ப்ரோக்ராம் நடத்துனா அவங்க மனசு பாதிக்கப்படுது, நீங்கள் கோயிலில் ப்ரோக்ராம் நடத்தாதீங்க, பாட்டு வை போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு தொடர்ந்து இந்துக்களுக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து குடியிருப்பு வீட்டில் சர்ச்சு நடத்த அனுமதி, டியூஷன் சென்டரில் சர்ச்சு நடத்த அனுமதி, தையல் பயிற்சி பள்ளியில் சர்ச்சு நடத்த அனுமதி, இப்படி தொடர்ந்து அனுமதி வழங்கிட்டு இருக்காங்க. இதை கண்டிக்க அனுமதி வழங்க வேண்டிய யார் பார்த்தா மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கணும். ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது கன்னியாகுமரியில், உள்ளாட்சி பிரதிநிதிகள், பேரூராட்சி தலைவர், ஊராட்சி தலைவர் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, சர்ச்சு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறாங்க. யாருக்கு? கலெக்டருக்கு இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. உள்ளாட்சி தலைவருக்கு வேலை என்ன? இந்த ஊரில் தண்ணி வருதா, இந்த ஊரில் சாலை நல்லா இருக்கா, குப்பை எல்லாம் சரியாக அழுறாங்களா, இதை தான் பார்க்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்தவ வழிபாட்டுதலம் அமைக்கலாம், கலெக்டருக்கு நாங்கள் பரிந்துரை செய்கிறோம். அட பாவிகளை உங்களை நம்பி அந்த வார்டில் இந்துவும் தானையா ஓட்டு போட்டான், அவனுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை வேண்டாமா, அவனுக்கு வழிபாட்டு சுதந்திரம் கிடையாதா? மாவட்ட ஆட்சித்தலைவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எடுத்து பார்க்கட்டும், இந்த சுதந்திரத்துக்கு அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எத்தனை சர்ச்சு புதுசாக வந்திருக்கு, எத்தனை கோயில் வந்திருக்குன்னு பார்க்கட்டும். சரி, அறநிலையத்துறைன்னு நடத்து, எத்தனை கோயிலையாக கட்டியிருக்காங்க அறநிலையத்துறை, அதை பார்க்கட்டும், ஒன்றும் கிடையாது. கலெக்டர் உடனே என்ன பண்ணுறாரு, ஆமாம் ஆமாம் இந்த ஊரில் சர்ச்சு நடத்தலாம் அப்படின்னு ஒரு அனுமதியை கொடுத்துட்றாரு. அதிகாரிகள்கிட்ட போனால் கலெக்டரே ஆர்டர் கொடுத்துட்டாங்க, ஐயா நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை சொல்கிறாங்க. அப்போ இந்துக்கள் எங்கே தான் போவாங்க? இந்துக்கள் நேராக இந்து முன்னிட்டு வந்தாங்க, எங்கள் ஊரில் சர்ச்சு பிரச்சனை இருக்குது, அதிகாரிகள்கிட்ட போனோம், ஸ்டேஷனுக்கு போனோம், கண்டுக்கல, கிறிஸ்தவர்கள் சொல்கிறது தான் கேட்குறாங்க, தாசில்தார்கிட்ட போனோம், மந்திரி கிறிஸ்தவ அமைச்சர் சொல்கிறது தான் கேட்குறாங்க, மாவட்டத்தில் அமைச்சர் இருக்கிறாரு அவர் சொல்கிறது தான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தபடியாக கலெக்டர்கிட்ட போனால் அனுமதி கொடுக்கறதே கலெக்டர் தான், அப்புறம் எப்படி அவர்கிட்ட நீதி கிடைக்கும் அப்படின்னு இந்து முன்னிட்டு வந்தாங்க. இந்து முன்னணி கன்னியாகுமரி மாவட்டம் முழுக்க ஒரு முடிவு பண்ணுது, இந்த கலெக்டருக்கு எதிராக கையெழுத்து இயக்கம் ஆரம்பிக்குது. வேறு ஒன்றும் கிடையாதுங்க, 82 மண்டைக்காடு கலவரத்தப்ப அமைக்கப்பட்ட வேணுகோபால் கமிஷன் பரிந்துரையை அமல்படுத்தணும், சட்டவிரோத சர்ச்சைக்கு அனுமதி வழங்கக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரை கண்டித்து மாவட்டம் முழுக்க கிட்டத்தட்ட 500,000 கையெழுத்து வாங்கணும், இந்துக்களை வீடு வீடாக சந்திக்கணும், ஒவ்வொரு வீட்டில் இருக்க இந்துக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த சட்டவிரோத சர்ச்சினால் என்ன பாதிப்பு வருது, இது வந்தால் நமக்கு என்ன பாதிப்பு, நம்ம கோயில்களை விழா நடத்த முடியாதது இருக்குது, இந்த சூழ்நிலையை புரிய வைக்கணுங்கிறதுக்காக கையெழுத்து இயக்க ஆரம்பித்து கடந்த 30ஆம் தேதி எல்லா பகுதியிலுமே பெரிய நிகழ்ச்சி நடத்தணும். இந்துக்கள் மத்தியில் அமோகமாக வரவேற்பு, கிட்டத்தட்ட 2 லட்சம் இந்துக்களுக்கு மேலே கையெழுத்து போட்டிருக்காங்க. தொடர்ந்து இந்த 15ஆம் தேதி வரைக்கும் 5 லட்சம் இந்துக்கள் மத்தியில் இதை கொண்டு போகணும், வேணுகோபால் கமிஷன் பரிந்துரையை கட்டாயம் அமல்படுத்தணும், சட்டவிரோத சர்ச்சைகளை கன்னியாகுமரி மாவட்டம் தடை செய்யணும், அதை கோரிக்கையை வச்சு இந்த கையெழுத்து இயக்கம் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டம் நடந்துட்டு வருது. நன்றி, வணக்கம்.